Hello friends, welcome back to our channel, Senita's Mom's Diary. This is my vlog, we have 7th anniversary celebrations. I captured all the celebrations, that's my vlog. Let's see how it is. Let's go to the video. First, I have a breakfast. Sambar panna poren paasi paruppu sambar panna poren indha video idu vandha na fulla ungalku video edukala ena idu namba channel la already na post pannirken theva padravanga paathukonga idu fulla mudichadukapra nama enna pannalam paakalam apprama idli uthikala iniki konjam mini idli uthirken idli uthiyaachu rendu ready aagatom இன்னைக்கு வந்து வடைக்காக நான் உளுத்தம்பருப்பு ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து இது வடை பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் உளுந்த வடைக்கு வந்து இப்ப அரைச்சிட்டு வந்தாச்சு இட்லி ரெடி சாம்பார் ரெடி இப்போ உளுந்த வடை போட்றலாம் எண்ணெய் சூடாயிடுச்சுங்க இப்போ நம்ம உள்ள வடை போட்டுக்கலாம் செனிலும் செனிதாவும் காலையிலே அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க I will show you how to do this. சட்னி அரைச்சாச்சுங்க இன்னைக்கு செனில பக்கத்து நடக்கல சட்னி தான் பிடிக்கும் அதனால இன்னைக்கு நடக்கல சட்னிய அரைச்சாச்சுங்க ஆனியன் தோசை லாக்டவுன் டைம்ல எங்கேயும் வெளியெல்லாம் கோயிலுக்கெல்லாம் எங்கேயும் போக முடியாதுன்றதுனால நாங்கள் வீட்லேயே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சாப்பிட்டுடலாம் Biryani, dragon chicken, tandoori. என்ன
பண்ண ஃபுட் எல்லாம் வந்துருச்சு. குருமா, அம்மா கேட்ட பிரியாணி. எனக்கும் பிரியாணி வேணுமா? உங்களுக்கும் தான் செய்யணும். சரிம்மா. அப்புறமா தந்தூரி. இது போக வீட்டில் வந்து தக்காளி தொக்கும் பண்ணியிருக்கோம். செனியில் செனித்தாக்கு வெளி ஃபுட்டு வேணான்றதுனால வீட்டில் தக்காளி தொக்கும், ரைஸ், அப்புறமா ரசம் இருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டுடலாம். இப்போ மணி வந்து ஒரு 4 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம டீ குடிச்சிட்டு கேக் கட்டிங்காக ஒரு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் டெக்கரேஷன் பண்ணலான் இருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. டெக்கரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன எடுத்துருக்கிறேன்னா, அந்த ஸ்டார் லைட் வந்து ஃபுல்லா பக்கமும் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி எல்லாம் படுற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார் லைட்டை வந்து ஹேங்கிங் பண்ணிக்க போறேன். அப்போ வந்து பின்னாடி வந்து அந்த லைட் செட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக நான் விண்டோ பக்கமாக என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஸ்டார் லைட்டை வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி சேஃப்டி பின்ஸ் எல்லாம் பண்ணி டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். என்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு அன்றைக்கி டேவை எப்படி ஸ்பெஷலாக்க முடியுன்றதை யோசித்து சின்னதாக ஒரு டென்ட் டெக்கரேஷன் மாதிரி பண்ணலான்ட்ருக்கோம். அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நானும் என்னோடய சிஸ்டரும் சேர்ந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து அவருக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்றதுனால, இந்த டைமில் இதுதான் சர்ப்ரைஸ் பண்ண முடியும், அதனால் சிம்பிளாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு இந்த டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். கடைசியாக கமெண்ட்டில் வந்து நீங்கள் இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். லைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது டென்ட்டுக்காக நான் ஒயிட் கிளாத்தும் ரெட் கிளாத்தும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒயிட் வந்து 2 ஷால் எடுத்திருக்கேன். அதை வந்து செண்டும் சேர்த்து சென்டராக வந்து நான் நாட் பண்ணிக்க போகிறேன். அப்புறமா சாரியோட சென்டர் பார்ட் எடுத்து அந்த ஒயிட்டோட வச்சு நாட் பண்ணிவிட்டு, அது ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் ஒரு கயிறு வச்சு கட்ட போகிறேன். இப்போது கயிறு வச்சு கட்டுற இடம் தான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அதாவது டென்ட்டோட வந்து மெயின் பார்ட்டு, அங்கே வந்து நம்ம டைட்டாக கட்டினா தான் நம்ம டென்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ நான் அந்த இடத்துல வந்து பின்னாடி விண்டோவில் இருக்கிற இல்லை கம்பியில் வச்சு நான் டைட்டாக கட்டிக்க போகிறேன். இப்போது ஒயிட் கலர் தான் நம்மளுக்கு பேக் சைடு வரப்போகுது, அதனால் நான் அந்த ஒயிட் கலர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு டேப் வச்சு அந்த இடத்துல நல்லா ஒட்ட போகிறேன். அதே மாதிரி 2 ஒயிட் சைடுமே நல்லா டேப் வச்சு டைட் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். அப்போ தான் டென்ட்டோட பேக் சைடு வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயிட் கிளாத் எல்லாமே பெட்டோட சைட் பக்கமாக நான் இன்செர்ட் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி நான் 2 பக்கமும் பண்ண போகிறேன். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு பின்னாடி ஸ்க்ரீன் வந்து ஸ்டிஃபாக நல்லா தெரியும். அதனால் நான் அதே மாதிரி 2 சைடுமே ஸ்டிஃபாக இன்செர்ட் பண்ண போகிறேன். நடுவில் இருக்கிற அந்த 2 ஒயிட் கிளாத்தை வச்சு நான் பின் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து 2 கிளாத்துன்னு உங்களுக்கு தெரியாது, சிங்கிள் கிளாத் மாதிரி இருக்கும். அதனால் நான் நடுவில் 2 பின் வந்து அதில் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஒரே கிளாத் மாதிரி இருக்கும் பார்க்க. அந்த பக்கம் வச்சவங்க செட் ஆகல, லொகேஷன் சேஞ்ச் பண்ணிட்டோம். பக்கம் நாங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தோம், ஆனால் வந்து அது எதுவுமே அன்இவனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த சைட் மாற்றிட்டோம். இந்த சைட் சேம் அதே மாதிரி லைட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஒயிட் கிளாத் வச்சு மீதி இருக்கிறது எல்லாம் உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு, அப்புறமா ரெட் கிளாத் இருக்கு இல்லையா அது வந்து இந்த பக்கம் கார்னர் பெட்லேயும் அந்த பக்கம் கார்னர் பெட்லேயும் வந்து நான் பின் பண்ணிட்டேன். 4 சைடுமே அந்த மாதிரி ரெட் கிளாத்தை பின் பண்ணிட்டேன். பின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸ்டார் லைட் வெளியே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டார் லைட்டை எல்லாமே டென்ட்டுக்குள்ளே அந்த ஒயிட் கிளாத்துக்குள்ளே வர மாதிரி எடுத்து உள்ளே போட்டுட்டேன். லவ் ஃபாயில் பலூனை வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து இப்போ பம்ப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பம்ப் பண்ணி வச்சுருக்க ஃபாயில் பலூனை வந்து 2-way tape போட்டு நான் சென்டராக அந்த ஒயிட் கிளாத்தில் வந்து ஒட்ட போகிறேன். இப்போது
கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ரெட் பலூனும் ஒயிட் பலூனும் வந்து பம்ப் பண்ணி அந்த டென்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து அங்கங்கே வைக்க போகிறேன். அப்போ வந்து பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் நான் ரெட்டும் ஒயிட் பலூனும் வந்து டென்ட்டு ஃபுல்லாக போட போகிறேன். என்கிட்ட கிளிப் லைட் இருந்தது, அது வந்து நான் அந்த லவ் அப்படின்ற லெட்டருக்கு கீழே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அந்த லவ் லெட்டர் வந்து கொஞ்சம் அழகாக தெரியுன்றதுனால அதை நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட ஹார்ட் ஷேப்பில் ஒரு பில்லோ இருக்குது, அது நான் டென்ட்டோட சென்டரில் இப்போ வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க, எல்லா டெக்கரேஷன்ஸுமே முடிஞ்சிருச்சு. நம்ம லவ் லைட்டு கீழே அந்த லைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பலூன்ஸ் எல்லாமே டென்ட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அங்கங்கே லைட் கேண்டில்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஓவரால் வியூ இதாங்க, நம்ம ஃபுல்லாக நம்ம டெக்கரேஷனும் முடித்தாச்சு. இப்போது ரெட் கலர் கிளாத்துக்கு மேலே ரைஸ் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது நான் வீடியோ எடுக்கலை, அது இன்னும் பார்க்க பிரைட்டாக தெரியும். இந்த மாதிரி சிம்பிளான டெக்கரேஷன்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்கரேஷன் பண்ண எங்களுக்கு 1 hour தாங்க ஆச்சு. அவ்வளோதாங்க, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து செல்வத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செனில் ரெடி ஆகி வந்துட்டு இருக்கலாம். செல்வம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேக் கட் பண்ணிடலாம். டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய். ஷூ சுத்துன வீடியோ எடுத்து அம்மா கிட்ட ஷூ சுத்துன எட்ட சுத்துன கேக் கட்டிங்லாம் முடிச்சாச்சுங்க. எல்லோ கேக் நான் பண்ணேன். க்ரீன் கேக் வந்து அவரோட ஃப்ரெண்டு பாண்டியண்ணா வாங்கி கொடுத்தாரு. பாண்டியண்ணாக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த கேக் எப்படி பண்ணுன்ற வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். மூக்கில் பாரு ஆஸ்மி நசந்தியா. செலப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் எடுத்த ஃபோட்டோ, செனில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டேவே நல்லா சூப்பராக போச்சுங்க, டைம் போனதே தெரியல. இன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி விலாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.